வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். நம்ம இன்றைக்கி வந்து கேரட் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா வறுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நடக்கடலை பருப்பு, அதாவது வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு வரமிளகா, ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ இதை வந்து நம்ம வெறும் வானலில் வறுக்கணும். தீயை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த வரமிளகா போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் மற்ற வேர்க்கடலையும் அந்த சோம்பும் போட்டுக்கலாம். போட்டு தீய சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சிம்மிலே வச்சு வருங்க, எதையுமே கருக விட்டுறக்கூடாது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஆற வச்சு குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், கால் டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தீய சிம்மில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணலாம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு, கேரட்டு ஒரு 200 கிராம் கேரட் நான் வந்து அப்படி கொஞ்சம் மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுவேன். போட்டுட்டு தண்ணி தெளித்து வேக வைக்கணும், மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வறுத்த மசாலாவை போய் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எந்திரிச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி தெளித்து தான் வேக விட்டேன், அந்த மூடி வச்சுது. இப்போ வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் வேகலை, வேகட்டும். இப்போ நம்ம குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த காய் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெந்திருச்சான்னு பார்க்கலாம். ஆ, சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த குறை குறப்பாக அரைச்ச மீன்னா அந்த பவுடரை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு தீயை நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கிளறுங்க. இப்போ சூப்பர் சுவையில் ஒரு கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே ஆல்ரெடி நான் கேரட் பொரியல் போட்டிருக்கேன், இது வந்து வேர்க்கடலை போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த இதை டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இதே தான் செய்வீங்க. இப்போ நான் சூப்பராக இருக்குங்க, எல்லா சாப்பிட்டுமே நல்லாயிருக்கும். தயிர் சாப்பிட்டுக்கு சில குழந்தைய கேரட் வந்து இனிப்பாக இருக்குன்னு சாட மாட்டாங்களீங்களா, இது அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டு, மிளகாய் வறுத்து போட்டுக்கோ, சோம்புனுடைய டேஸ்ட்டு, எல்லா மனமும் சேர்ந்து சூப்பராக ஒரு அருமையான சுவையில் கேரட் பொரியல் ரெடி. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ.